மத்திய இணையமைச்சரும் நீலகிரி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் பழங்குடியினருடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மசினக்குடி, துரப்பள்ளி, மண்வயல், கூடலூர் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீமதுரை ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். முன்னதாக மசினக்குடி பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் பழங்குடியினருக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பழங்குடியின இளைஞர்கள் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம், மோடி ஐயா அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் செக்ஷன் 17 பிரச்சனை இருக்கிறது. இந்த பகுதியில் வீடு, நம்முடைய பிரதமர் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டும் திட்டத்திற்கெல்லாம் வீடு கொடுக்கின்றதுதான் அவருடைய எண்ணம். அதனால்தான் தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய மலைவாழ் மக்களுக்கு 100,000 வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று பூமி பூஜை நம்முடைய மோடி ஐயா அவர்கள் இந்தியா முழுவதும் போட்டிருக்கிறார்கள். அதுல போராடி திறனற்ற திமுக அரசின் நடவடிக்கைகளால் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து திருச்செங்கோடு வாளரைகேட் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது மக்கள் நலனின் அக்கறை காட்டாமல் திமுக தங்களது அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதாக குறை கூறினார். திமுக அரசின் விலை உயர்வால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, முந்தைய அஇஅதிமுக அரசு செயல்படுத்திய தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த 3 ஆண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க, 2011 முந்தைய பொழுது 2011 பின்பு எப்படி இருக்கிறது என்று 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சீர்திருத்தி பாருங்க. அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சி, திமுக 3 ஆண்டு கால ஆட்சி, இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. 11 முந்தி எப்படி, 21 பிந்து எப்படி, இதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது மெல்ல தெளிவாக தெரியும். கோவை தொகுதியில் வெற்றி பெற்றால் முக்கியமான 100 வாக்குறுதிகளை 500 நாட்களில் நிறைவேற்றுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குறுதி அளித்துள்ளார். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி அவிநாசி சாலையில் உள்ள பாஜக தேர்தல் பணிமனை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. தேர்தல் அறிக்கையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் அளிக்கும் மையங்கள் திறக்கப்படும் என்று கூறினார். விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு சர்வதேச விமான நிலையமாக கோவை விமான நிலையம் மாற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். மெட்ரோ பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும், IIM கல்வி நிறுவனம் கோவையில் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டார். ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும், கைத்தறி நெசவு தொழில் மேம்பாட்டிற்கான பவர்டெக்ஸ் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டு சோலார் மின்தகடு பொருத்தப்படுவதற்கான மானியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். விரைந்து முடிக்கப்படும் தமிழகத்திலே 2வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம். கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம். மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பார் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து தொப்பூர் பகுதியில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 50 ஆண்டுகளுக்கு பிறகு தருமபுரியில் பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார் எனவும்,
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். நரேந்திர மோடி தலைமையிலான அரசினுடைய சாதனைகளே நம்முடைய வெற்றி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த வெற்றிக்கு நரேந்திர மோடி அவர்களது கரங்களை வலுப்படுத்துவதற்காக உங்களது வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மாம்பல சின்னத்திலே என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் இங்கே வந்திருக்கிறேன்.